மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் 7,58,58,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய புறநோயாளிகள் பிரிவு கட்டடம், தேனி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 13,50,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தலா 50 படுக்கை வசதிகளுடன் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனைகள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்களை அடுத்து வந்து அடிக்கல் நாட்டுமாறும் நான் அன்புடன் கேட்டு தமிழ்நாடு மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் கிடைத்திட புதிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுதல், மக்களை தேடி மருத்துவம் மற்றும் இன்னுயிர் காப்போம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் நமது அரசால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் 7,58,58,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நோயாளிகள் பிரிவு கட்டிடம், தேனி மாவட்டம் தேனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 35,198 சதுர அடி பரப்பளவில் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சாலையில் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் 29,460 சதுர அடி பரப்பளவில் தலா 6,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 50 படுக்கை வசதிகளுடன் கொண்ட சித்தா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் ஆகிய முறைகளில் சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை கட்டிடங்கள் ஆகியவை இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. மேலும் வேலூர் அரசு பென்ட்லேண்ட் மருத்துவமனை வளாகத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள்தோறும் சுமார் 1,000 புறநோயாளிகள் பயன்பெறும் வகையில் கட்டப்படவுள்ள தரைத்தளம் மற்றும் 7 தளங்களுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. மேற்கண்ட புதிய அரசு மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைத்தமைக்கும் மற்றும் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.